புதுசா வந்து இந்த மூணு ஆபீசர்கள் இந்த துள்ளு துள்றாங்கன்னா பேக்ரவுண்ட்ல சிஎம் இருக்கிற மாதிரி தெரியுது. அந்த ஆளுக்கு ஒரு ஆப் வச்சா சரியா போயிரும். மணி வச்சுட்டா போதுங்க. ஆப் கைவசம் இருக்குதா? இருக்குது. யாரு? நம்ம கும்பகோணம் கூத்து பெருமாள் இருக்கானுங்க. இந்த 17 எம்எல்ஏ வச்சிருக்கான் அவன. என்னையா பேசுறீங்க? யாருகிட்ட பேசுறீங்க? அவன் இந்த பக்கத்து ஆ வாணுங்கிறேன். ஆனா அவன் குரங்குங்க. கஷ்டம் வந்தவனுக்கு நஷ்டம் வந்தா பிரச்சனையை விரல விட்டு எண்ண முடியாது. கஷ்டம் வந்தா பிரச்சனை என்றதுக்கு விரலே இருக்காது. அப்படி இருக்கும்போது நீங்க வேற கட்சிக்கு தவறுதா தகவல் வச்சுங்க. அப்படி மட்டும் நடந்துச்சு இலே பிச்சு போடுவானு பிச்சு. சோத்துல உப்பு போட்டு திங்கிறமையானா? எங்க தாத்தன் செத்தப்ப நம்ம கட்சி கூடிய போத்தி தான் அடக்கம் பண்ணாங்க. எங்க அப்பன் செத்தப்பவும் நம்ம கட்சி கூடிய போத்தி தான் அடக்கம் பண்ணாங்க. ஏயா, உங்க பரம்பரையில எவன் செத்தா இதை போய் தான் அடக்கம் பண்ணுவாங்கன்னா இது என்ன கட்சி கூடையா இல்ல போர்வே? ஏய், நேத்து சாயங்காலம் 6:40 கட்சிக்கு வந்தவனி. ஏன் எதிர்க்க கை நீட்டி எல்லாம் பேசாத, வாய கிழிச்சிருமே டர்ன்னு. ஹலோ, பெருமாள் பிஏ பேசுறேன். நீங்க? டேய், நான் யாரா இருந்தா முழுங்கனடா? என்ன பண்றான்னு சொல்றதில்லையா? உடனே போன அவங்கிட்ட. ஆனா நாகராஜ சோழன் எம்ஏ எம்எல்ஏ பேசுறாருன்னு சொல்றா. அண்ணா, நாளைக்கு நானே செத்தாலும் நம்ம கட்சி கொடிய போத்தி தான் அடக்கம் பண்ணுவாங்க. இது சத்தியம் சத்தியம் கொப்புறான்னு சொல்றியா? ஐயா, போன். சிக், நான் உயிரை கொடுத்து சத்தியம் பண்ணிக்கிட்டு இருக்கேன். நீ ஃபோன் என்ன கூட நேற்ற? நாகராஜ சோழன் லைன்ல இருக்கேன். சொல்லிட்டு கூப்ப வேண்டியதுடா. தலைவர் வணக்கம். தலைவர், என்ன ஒரே இறைச்சலா கிடக்குது? அது கட்சி செயல் வீரர்கள் மீட்டிங்க. அதுக்கு கட்சின்னு அதுக்கு ஒரு மீட்டிங் போடுறீங்க பாரு. சரி, நீ டப்புற பொறுப்பு என் வீட்டுக்கு வா. அரசு தரப்பிலிருந்து அவசர அழைப்பு வந்திருக்கின்ற காரணத்தினால் இந்த கூட்டத்தை இத்துடன் முடித்துக் கொள்கிறேன். டேய், வண்டிடுறா. தலைவர் வண்டி எடுக்க சொல்லிட்டு வண்டிடுறா. டேய், வண்டி எடு. வண்டியில் அது விஷயமா பேசுறா வர சொல்லி இருக்காரு. போ 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 போ. என்ன நீ எல்லாம் சந்திக்க வேண்டி இருக்கு. அப்புறம் கண்ணே, எப்படி இருக்கு நம்ம பாய் ஃப்ரெண்டு? யாரு? மணியனா? அவ பெட்டில பணம் அடிக்கிட்டு இருந்தான். தமிழ் தமிழ்னு திருவள்ளூர் கூட எல்கேஜி படிச்ச மாதிரி பேசுவானுங்க. வாழ்றது பூரா இங்கிலீஷ் ஸ்டைல்ல. கும்பிடுறது பசுமாட்டை, குருமா வைக்கிறது அதே மாட்டை. வாங்க தலைவரே, உட்காருங்க. ஐயா, என்னது என்ன போய் தலைவராங்கிறீங்க? ஆனா உன் கட்சிக்கு நீ தானே தலைவர். இப்பெல்லாம் ஓட்டு வாங்குற கட்சி விட ஓட்டை பிரிக்கிற கட்சிக்கு தான் வேல்யூ ஜாஸ்தி. என்னங்க, என்னையும் சேர்த்து 17 பேர். அதுவும் போன தேர்தலில் உங்க கூட கூட்டணி வச்சதுனால கிடைச்சது. அதை வச்சுக்கிட்டு சட்டசபையில் ஹேய் அப்படி நாக்கு துருத்து தெரியுது இல்ல தலைவரே? புளிக்குழம்பு டேஸ்டா இருக்குங்கிறதுக்காக அதை புளிய மரமே சாப்பிடறது இல்ல. புளி நகத்துல வைரத்தையே வச்சு கட்டினாலும் அதை புளியே தன் கழுத்துல போட்டுக்கிறது இல்ல. நான் கட்சி நடத்துறதே உங்களுக்காக தான் தலைவரே. அப்புறம் உங்க சித்தப்பா வந்திருக்காரு, காபி போட்டு எடுத்துட்டு வாமா. சக்கரை இல்ல போடுமா? சுகர் 400. 5 மெடிக்கல் சீட்டு வேணும்னு கல்வி அமைச்சர் போய் பார்த்தியாக்க அந்தால் மாட்டேன்ட்டாரா? அதை ஏன் தலைவர் கேட்குறிய? அப்புறம் நான் என்ன எனக்காவா கேட்டேன்? ஏதோ 5 ஏழை பிள்ளைங்க படித்து முன்னேறட்டுமேங்கிற நல்ல இடத்துல கேட்டேன். ஆமாம் ஆமாம் ஆமாம், 80 லட்சம் ரூபா கொடுத்து மெடிக்கல் சீட்டு வாங்குறவன் ஏழை பிள்ளைங்க தானே. ஆழம் மூஞ்சியும் பேர். எத்தனை நாள் எப்படியும் சீட்டுக்கா நீ பிச்சை எடுப்பேன்? நீ கல்வி அமைச்சராக வேண்டாமா தலைவரே? கரியா, நீ என்ன பண்ற? ஓ, கட்சியை கலைச்சிரு. கலைச்சிட்டு கும்பகோணம் கூத்தவருமால் தன் கட்சியை கலைத்து விட்டு 17 எம்எல்ஏக்களுடன் வந்து இந்த கட்சியில் இணைந்தார் அப்படின்னு பத்திரிகையில டிவியில இந்த ஃபேஸ்புக் அதுல எல்லாம் நியூஸ் வந்துருச்சுன்னு வச்சுக்க. நீ தான் அடுத்த கல்வி அமைச்சர். அப்ப நீ ஒரு மெடிக்கல் காலேஜ் கட்ட வேண்டியதானே தலைவரே? மணி, வந்துட்டு பெட்டியில உருட்டிட்டு புதுசா நாய்க்குட்டி வாங்கினீங்களா? காலம் ரொம்ப கெட்டு போச்சுங்கண்ணா. நாய்க்கெல்லாம் சொட்ட. மணி மணி மணி, அடாது நம்ம கும்பகோணம் கூத்த பெருமாள். அட கூத்தா? ஐயோ, வாங்க 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 வாங்க, கொண்டு போய் எல்லாம் அண்ணா வண்டியில் வைங்க. ஒரே ஒரு பொட்டியை மட்டும் திறந்து. நம்ப மாட்டோம். காட்டிடுமா? 100 ரூபா கட்டியா? எல்லா பொட்டிலையும் இதே மாதிரி இருக்கு. இங்க பாரு, இணைப்பு விழா அப்படியே அமோகமா இருக்கணும். எவ்வளவு செலவானாலும் அதை பத்தி கவலை இல்ல. திரும்ப வந்து கேளு தரோம். நீ சொல்லு பண்ணி காசு என்னோட. சரி சரி, இன்னொரு தடவை காலில் விழுந்து கும்பிட்டு கிளம்பு. முடியாது தலைவர, பேக் பெயின். பணம் கை மாறணும்னா பேக் பெயின்ங்கிற மாதிரி. இந்த கல்வி அமைச்சர் பதவி நம்ம பொள்ளாச்சியாருக்கு நல்லா இருக்கும்ல தலைவரே?